ஆற்றில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றுவதாக அமைச்சர் கே என் நேரு உறுதி. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் மற்றும் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மழை நீரால் சேதமடைந்துள்ள பயிர்களை அமைச்சர் கே என் நேரு பார்வையிட்டார். மேலும் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வயல்வெளிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சென்று பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கும் வகையில் நந்தி ஆற்றை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மேலும் கோடை காலத்தில் ஆற்றின் பரப்பளவு அளவீடு செய்யப்பட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறினார். திருச்சி விமான நிலையத்தில் ஒமிக்ரான் சோதனை. சிங்கப்பூரில் இருந்து திருச்சிக்கு இன்று காலை வந்த இண்டிகோவின் 2 விமானங்களில் 300 மேற்பட்ட பயணிகள் வந்தனர். இவர்களில் முதல் கட்டமாக 112 பயணிகளுக்கு ஒமிக்ரான் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வெளியே அனுமதிக்கப்பட்டனர். இதற்கு நீண்ட கால தாமதமானதால் காத்திருந்த பயணிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மழை வெள்ள பகுதிகளை பார்வையிட்ட முத்தரசன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் திருச்சி மாநகராட்சி 60 வார்டுக்குட்பட்ட AMK நகர் பகுதியில் வெள்ள பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். மேலும் அவர்களுக்கு நிவாரணப் பொருள் வழங்கினார். பிறகு அரவானூர் பகுதிக்கு சென்று தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட விளை நிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் பேசினார். திருச்சியில் கால்நடை வளர்ப்போருக்கு கடன் அட்டை. திருச்சி மாவட்டத்தில் கால்நடை விவசாயிகள் நிதி ஆதாரங்களை பெருக்கும் விதமாக கிசான் கடன் அட்டை வழங்கப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் அருகில் உள்ள கால்நடை மருந்தகங்களில் 2022 பிப்ரவரி 15 தேதிக்குள் அளிக்கலாம் என்றும், இதன் மூலம் கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவராசு தெரிவித்துள்ளார். வடியாத மழை நீரால் அவதிப்படும் செல்வம் நகர். திருச்சி லிங்கநகர் செல்லும் சாலையில் உள்ள செல்வம் நகரில் தொடர் மழையின் காரணமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. திருச்சியில் மழை குறைந்து 2 ஆகியும் இன்று வரை தண்ணீர் குறையாததால் மக்கள் வீடு திரும்ப வழியில்லாமல் அவதிப்படுகின்றனர். திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏராளமான பிசினஸ் செய்திகள் தற்போது கடைகளில் கிடைக்கிறது. விலை ரூபாய் 10.